வணக்கம். இன்றைக்கி நான் வந்து இட்லி பொடி செய்ய போகிறேன். உடனடியாக செய்கிறதுக்கு நம்ம அவசரமாக இட்லி பொடி வேணும். எல்லா பொடி எல்லா பருப்பு தேடிட்டு இருக்காமல் இந்த ஒரு பருப்பை வச்சே நம்ம அவசரமாக உடனே செஞ்சிடலாம் இந்த பொடி. இப்போ இதுக்கு நான் கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கிறேன். ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து, தோல் உளுந்து எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு டிராப்ஸ் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ நல்லெண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த உளுந்து போட்டுக்கலாம். இந்த உளுந்து தான் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த கருப்பு உளுந்து தான் உடம்புக்கு நல்லது. முழு உளுந்து இருந்தாலும் முழு உளுந்து போட்டுக்கலாம். இப்போ இதில் கருகப்பில் போட்டுக்கலாம். ஒரு கையளவு நல்லா கழுவி தொடச்சி வச்சுருக்கிறேன். அதில் எல்லாம் ஈரப்பதம் எல்லாம் போயிடும். இப்போ இப்படி வறுக்கும்போது நல்லா ஈரப்பதம் போயிடும். இதில் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நான் ஒரு 10 காஞ்ச மிளகா போட்டிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இவ்வளோ தான் இதுக்கு. கடைசியாக பூண்டு போட்டு நம்ம உப்பும் பூண்டும் போட்டு அரைச்சிருவோம். இது ரொம்ப ஈஸி. ஒரு தோசை ஊற்றுறக்குள்ளே இந்த பொடி ரெடி ஆயிரும். இல்லை ரொம்ப ஹெல்த்தி. அவசரத்துக்கு இந்த பொடி ரொம்ப நல்லாயிருக்கு. இது சாதத்தில் சூடாக சாதத்தில் போட்டு பசி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் இது நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. இந்த இட்லி பொடி இருந்தாவே போதும். இதுக்கு வந்து தோசை இட்லிக்கெல்லாம் வந்து சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை. இந்த பொடியை வச்சே சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடியை வச்சு சாப்பிடும்போது. நான் ஏற்கனவே எல்லா பருப்பும் வச்சு இட்லி பொடி போட்டிருக்கேன். அதோடய லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். இந்த பொடி வந்து நம்ம நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இது வந்து வெளியிலே வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு வச்சுக்கலாம். ஏன்னா பூண்டு பச்சையாக போட போகிறோம். அதனால் ஒரு 2-3 நாளைக்கு வெளியில் வைங்க. ரொம்ப நாள் வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும், நல்லாயிருக்கும். பூண்டெல்லாம் வதக்கிறதுல பச்சையாகவே போடுறதுனால ஒரு மாதிரி ஆயிரும். அதனால தான் 2-3 நாளைக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சமாக வேணுனாலும் அப்பப்போ போட்டு வச்சு இந்த மாதிரி வறுத்து செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸி. அம்மிக்கல்லில் நுணுக்கினா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் விட அம்மிக்கல் இருந்துச்சுன்னா நீங்கள் அம்மிலே அளவாக செஞ்சு நுணுக்கி வைங்க, நல்லாயிருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆற வச்சுட்டு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிக்கோங்க. ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து இதில் உப்பு கொஞ்சம் தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் காரமெல்லாம் உங்கள் தேவைக்கேற்றாப்பில் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. நான் இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு 10 காஞ்சி மிளகா போட்டிருக்கேன். காரம் உங்கள் தேவைக்கேற்றாப்பில் போட்டுடுங்க. ஒரு 20 பல் பூண்டு எடுத்திருக்கிறேன். இதை வந்து தோல் எடுக்காமல் மேலே கீழே அப்படியே கட் பண்ணி தலையும் வாழையும் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தோலோடு தான் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு இதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இட்லி பொடிக்கு எப்படி நுணுக்கும் அந்த மாதிரி நுணுக்கிட்டு அப்புறம் பூண்டை போட்டு 1-2 நுணுக்கிக்கலாம். இப்போ நல்லா நுணுக்கியாச்சு. ரொம்ப நைஸாகவும் நுணுக்கக்கூடாது. இந்த மாதிரி பரபரப்பாக இருக்கணும். கையில் வச்சு பார்த்தா இட்லி பொடிக்கு கொஞ்சம் நர நரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் பூண்டு போட்டு விட்டு விட்டு சுற்றணும். ஒரே மட்டும் சுற்றினீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் 2-3 சுற்றி எடுத்துடலாம். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும். பல்ஸ் மோடில் போட்டு விட்டு விட்டு அரைங்க. ஏன்னா ஒரு நல்லா அப்படியே சுற்றிட்டே இருந்தீங்கன்னா அந்த பூண்டோட ஈரப்போ தான் தண்ணியாட்டம் ஆகி ஈரமாயிரும். இப்போ இந்த மாதிரி அரைச்சி நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு 2 நாளைக்கு வெளியில் வைங்க. இன்னும் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நம்ம தேவையானப்போ 2 மணி நேரத்துக்கு வெளியில் எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா பூண்டு பச்சையாக போட்டிருக்குறோம். இதுக்கு நல்லெண்ணெய் தேங்காய் ஏதாவது ஊற்றி சூடாக சாத்துலேயும் சாப்பிடலாம். இட்லி தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா 2 தோசை அதிகமாக தான் சாப்பிட தோணும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ. இப்போ உடனடி இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ இந்த இட்லி பொடியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் கொடுங்க. கமெண்ட்டை தமிழில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.